ஏமா நேத்து ஒரு பொண்ணு வந்துட்டு போனாலே குளுக்கந்தலாம் வாங்கிட்டியா? பொண்ணு பார்க்க வந்ததுக்கும் குளுக்கோஸ்க்கு என்னண்ணா இருக்கு? என்னம்மா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆக போகுது, மாசம் ஆக போற, புள்ள பிறக்க போகுது, குளுக்கந்த பத்தி தெரியாம தெரியுற? நான் என்னண்ணா சொல்றீங்க, கல்யாணம் ஆக போன கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அதுவே எனக்கு என்னன்னு தெரியலையே, சொல்லுங்கண்ணா. இருமா இருமா பதறாதமா, நம்ம ஆயுர்வேத மருத்துவத்துல இந்த குளுக்கந்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. இது எப்படி செய்யறாங்க, எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னேன்னு வையேன், நீ எங்கென்ன கிடைக்கும்னு கேட்டு வாங்கி நீ வாட்டுக்கு இது பண்ணிருவ. என்னண்ணா நெய்யெல்லாம் வடிது, பார்க்க பஞ்சாமதம் மாதிரி இருக்கு, இது எப்படின்னா செய்வாங்க? சொல்றேமா சொல்றேமா, அதாவது நம்ம ரோஜா பூ இருக்குல்ல பன்னீர் ரோஸ், அந்த பன்னீர் ரோஸ நல்லா வாங்கி அதை காய வச்சு, அந்த இலை இருக்கு தெரியுமா, அதை வெயில்ல போட்டு நல்லா காய வச்சு சுத்தமா கிளீன் பண்றதுதான் இதுல முக்கியமான வேலையே குளுக்கந்து தயாரிப்புல. அதை கிளீன் பண்ணி, ஏன்னா முள் இருக்கும், அந்த செதில் இதில் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் காய வச்சுட்டு அதோட சேர்த்து நம்ம ஹனி தேன் இருக்கா, தேனை போட்டு சேர்த்து ஊற வச்சு ஒரு ஒரு மாதம் வரைக்கும், காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சோம்னா ஏன் அப்படியே பொங்கி இலையோடு சேர்த்து அந்த தேன் கலந்து புது 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 புதுன்னு இப்படி வந்துடும். இதனுடைய மருத்துவ பயன்களை கேட்டோம்னா எப்படா இது வாங்கி சாப்பிடுவோம்னு இருக்குமா, அதை படிச்சுட்டு அன்னே வாங்கி சாப்பிட்டேன். சரிண்ணே இது எங்க வாங்கினீங்க, இது எப்படி சாப்பிடணும், பஞ்சாமிரதம் மாதிரி கையில போட்டு நக்கி தான் சாப்பிடணுமா? அட இல்லம்மா, இதை பாலில் போட்டு கலந்து குடிக்கலாம், தண்ணியில போட்டு கலந்து கூட குடிக்கலாம், இல்லாட்டி அன்னை எப்படி சாப்பிட்ற மாதிரி பஞ்சாமிரதம் மாதிரி கையில வச்சு நக்கி நக்கி கூட சாப்பிடலாம். ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக தான் சாப்பிடணும். ஏன்னா ரோஜா இதழ் இதில் இருக்கும்ல, அதனுடைய நன்மைகள் பூரா நமக்கு அப்போதான் கிடைக்கும். இது 8248379691 இந்த ஃபோன் நம்பரை போட்டீங்கன்னா ராயக்கோட்டை ஓசூர் பக்கத்தில் இருக்க ஊர்ல பன்னீர் ரோஜா இருக்கு, அங்கிருந்து கொள்முதல் பண்ணி இயற்கை முறையில் தயாரிச்சு இதை விற்கிறாக, அருமையாக இருக்கும். இதில் பயன்கள் கேட்டின்னு வையேன், எப்படா போன போடுறேன்னு நினைச்சிருவோம் உனக்கு. அப்படியானே இந்த குளுக்கந்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம் இருக்குல்லம்மா, அடிக்கிற வெயிலுக்கு உடம்பெல்லாம் சூடாகிமா, வாயெல்லாம் புண்ணு ஏற்பட்டு போயிருதுல, அதுக்கு நம்ம கண்டர்களில் கிரீம் எல்லாம் வாங்கி தடவுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இயற்கை மருத்துவம் மூலியமாக செஞ்சது இது. இந்த குளுக்கந்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்குவேன், இந்த வாய் பண்ணு பூரா சரியா போயிருமா? அதே மாதிரி மலச்சிக்கல் ஏற்படுதுல, அதெல்லாம் வெயில் காலத்துல அதுவும் சிக்கலா இருக்கும். ஐயோ ஏன் கேட்குற, அதுவும் இந்த கர்ப்பிணி பெண்களுக்குலாம் அந்த மலச்சிக்கல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா குளுக்கந்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதான், காலையில் நமக்கு வந்து வயிறு கிளீனாக போயிடும். அதுக்கப்புறம் இளமை தோற்றமாக இருக்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ மேக்கப் போடுறோம், அது போடுறோம், ரோஸ் பவுடரையே நம்ம மூஞ்சிக்கு பூசுகிறோம், அப்படியே பார்க்கறதுக்கு தான் தெரியும்னு, அந்த ரோஜா இதழையே நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஆயுர்வேத மருத்துவர்களே இந்த குளுக்கந்து இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறோமா? ஏன்னா சேர்க்கறது பூரா ரோஜா இதழ், தேன், சில பேர் கல்கண்டு சேர்க்கறது சேர்ப்பாக, சில பேர் அது சேர்க்காம இருப்பாங்க, இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியது, அதனால இது பூரா அப்படி ஆகுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதிக்குமா என்ன இருக்கோ இல்லையோ, ஃபர்டிலிட்டி சென்டர் தான் எக்கச்சக்கமாக இருக்குது, ஆண்மை குறைபாடு அம்புட்டு அதிகமாக போயிருச்சு. ஏன்னா வேலை செய்கிற இடம் அப்படி, கிளைமேட் அந்த மாதிரி ஆகுது, சாப்பிட்ற உணவுப் பொருள் எல்லாமே ஒரு காரணம் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த குளுக்கந்து, இந்த ரோஜா இதழில் செய்யக்கூடிய இந்த குளுக்கந்து வந்து அவ்வளவு நமக்கு நன்மை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் அவங்க ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்கிறாங்க. ஆமாண்ணே இன்னைக்கு தேதிக்கு எக்கச்சக்கமான பேர் இதுதான பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம்ல, குழந்தைல குழந்தைங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம்மா என்ன ஒன்று சொல்கிறிய, அதுக்கு நம்ம இதுதான் தீர்வு, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனால் மருத்துவத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இயற்கை முறையில் சாப்பாட்டு மூலமாகவே எடுத்துக்கிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாலோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டா நமக்கு நன்மை சேர்க்கும், அதை தான் அண்ணன் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். அப்புறம் இந்த வெயில் அலைஞ்சு திரிஞ்சோம்னாமா சில பேருக்கு உடம்பு அப்படி வேர்த்து கொட்டும், துர்நாற்றம் ரொம்ப அதிகமாயிரும், அந்த மாதிரி துர்நாற்றம் எல்லாம் இந்த குளுக்கந்து வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனா இவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்றீங்க, இது வரைக்கும் ஒருத்தர் கூட என் கண்ணிலே காமிச்சது இல்லையா, இது இதை நான் பார்த்ததே இல்லையே. இதை நீ சாப்பிட்டுருக்க? நான் சாப்பிட்டதை நீங்க பாத்தீங்க? இது யார் யாரெல்லாம் பார்த்ததுலன்னு சொல்றாலும் அவங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. எப்படி சொல்றேன்னு வைங்க, நீ பீடா போட்டிருக்கியா? என்னன்னா இப்படி கேட்டுட்டீங்க, கல்யாணத்துக்கு போய் மொய் கொடுக்குறோமோ இல்லையா, பீடா வாங்கி போட்டுருவோம்ல. அந்த பீடால வெத்தலையில முத சுண்ணாம தடவாங்களா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டியா ஒரு இது மாதிரி போடுவாங்க, அப்புறம் ஸ்வீட்டுக்காக அப்படி அள்ளி ஒரு இதை ஒண்ணு வைப்பாங்கல்ல. ஆமாண்ணே அதுதான் இந்த குளுக்கந்து. அத்தான் இவ்வளவு டேஸ்டா இருக்கா, இதுதான பீடாக்கு டேஸ்டே. நான் குளுக்கந்து கொஞ்சம் 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 நீங்க